நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு போர் அப்படின்றது எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய சேதத்தை வந்துட்டு ஏற்படுத்தும், ஒரு போர் நடக்கிறப்போ வந்துட்டு ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி வந்துட்டு ரொம்பவே பரபரப்பாக இருக்கும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போது இந்த ஜென்ரேஷன் லைவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் வந்துட்டு இதற்கு முன்னாடி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை பார்த்ததே கிடையாது. ரெகுலராக நம்ம பேசி வந்துட்டு இருக்கிறோம், ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே படையெடுத்திருக்கிறாங்க. Day-1, Day-2 வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ மூணாவது நாளாக வந்துட்டு அந்த மோதல் நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. நேற்று நைட்டு ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து உக்ரைனினுடைய கேபிட்டல் கீவை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி வந்துட்டு இருந்தாங்க. நான் கூட ரஷ்யா வந்து கீவை வந்துட்டு பிடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு டைட்டில் போடலாம் நான் நினச்சேன். சரி, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்துட்டு கீவை வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்துட்டு நான் பார்த்தேன். ஆனால் ரஷ்யா இன்னமும் உக்ரைனினுடைய கேபிட்டல் கீவை வந்துட்டு பிடிக்கல. இது வந்துட்டு அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில். ஸோ இப்போது கீவுக்கு வடக்கே 7 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் கீவில் கடுமையான பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மோதல் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் உக்ரைனினுடைய கவர்மெண்ட் ஃபோர்ஸஸும் ஆர்மி சோல்ஜர்ஸும் இன்னொரு பக்கம் ரஷ்யன் ஃபோர்ஸஸும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான கன் ஃபைட்டில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் இரு தரப்புலையுமே வந்துட்டு பயங்கரமான உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கிறதா செய்தியில் வந்துட்டு இருக்கு. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைன் ஆர்மி இந்த பேட்டிலில் குறிப்பாக கேபிட்டலில் டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ஆர்மியை சேர்ந்த சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 200 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து பேரா ட்ரூப்பர்ஸை வச்சு உக்ரைனினுடைய கேபிட்டலை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேரா ட்ரூப்பர்ஸ் அப்படின்னா ஏர் ட்ராப் செய்யப்படுவார்கள், அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்படி பேரா ட்ரூப்பர்ஸை வந்துட்டு அதிகமான பேரா ட்ரூப்பர்ஸை ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து லேண்ட் செய்ய நினச்சப்போ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டையே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரா ட்ரூப்பர்ஸ் தான், ரஷ்யன் பேரா ட்ரூப்பர்ஸ் தான். ஸோ இப்போ ரஷ்ய தரப்புலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலி எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. உக்ரைன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்ய தரப்பில் கிட்டத்தட்ட 1000 சோல்ஜர்ஸ் உயிரிழந்துட்டாங்க, 1000 பேர்த்த வந்துட்டு நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்தளவு உண்மை அப்படின்றது தெரில. ஒரு போர் அப்படின்ற சூழலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல சாகிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரஷ்யா சொல்கிறத வந்துட்டு உக்ரைன் நிராகரித்து வந்துட்டு இருக்கிறாங்க, உக்ரைன் சொல்கிறத ரஷ்யா நிராகரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெல்ல தெளிவாக புரியுது, ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு பலி எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே அதிகம். சரி, ஓகே, இப்போ வந்து ரஷ்யா கீவை வந்துட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கேபிட்டல் நோக்கியே ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100 மிசைல்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ரஷ்யன் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்னால ஏன் கீவுக்குள்ளே வந்துட்டு என்டர் ஆக முடியலை, அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைன் ஆர்மி வந்து பெரிய அளவுக்கு வாலண்டியர் ஆர்மியை வந்துட்டு திரட்டிட்டாங்க. அதாவது அவங்க ஆர்மி போக நிறைய பேர் வாலண்டியராக எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு திரட்டிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அர்ட்டிலரி ஃபயர் பவர், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ரஷ்யா எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு நம்ம போகிறேன். ஸோ இவர் வந்து ஒரு முன்னாள் பாக்ஸிங் சாம்பியன், ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆனால் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய தாய்நாட்டை வந்துட்டு நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உக்ரைன் ஆர்மிக்காக வந்துட்டு சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஆள், தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இவரை பற்றி வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க, நியூஸை வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போது ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உக்ரைன் ஃபோர்ஸஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து அந்த தவறான அரசாங்கத்திற்காக சண்டை போட்டு உங்களுடைய உயிரை இழக்காதீங்க, இது வந்து புட்டின் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆயுதங்களை வச்சுட்டு வந்துட்டு போயிருங்க, அப்படி இல்லாட்டி உங்களுடைய தலைவரை, அதாவது பிரசிடென்ட் இப்போ இருக்கிறாருல, அவரை வந்துட்டு பார்த்து கேள்வி கேளுங்க, தேவையில்லாமல் மோதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி, உக்ரைனினுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து, ஸோ இந்த சுச்சுவேஷனில் சோல்ஜர்ஸை வந்துட்டு ரஷ்யா ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து களத்தில் நின்று அவங்களுடைய சோல்ஜர்ஸோட இருந்து இந்த வேலைகளை பண்ணுங்கள் அந்த வேலைகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து அவர் மேலே நிறைய விமர்சனம் இருக்கலாம், அவர் வந்துட்டு அமெரிக்காவை நம்பிட்டார், ரஷ்யாவை பகச்சிக்கிட்டார், அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவருக்கான அந்த இதை வந்துட்டு வேல்யூ வந்துட்டு கூட்டிக்கிட்டே இருக்கிறார், அவருடைய இமேஜ் வந்து கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். அவர் இப்போது ஒரு லாஸ்ட் வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி என்ன நினச்சிருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம், நான் வந்துட்டு இங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், இடையில மிசைல் அட்டாக் வர்றப்போ வந்துட்டு நான் பங்கரில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்ருக்கிறேன், என்ன வந்து கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவாக கூட வந்துட்டு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவை யூரோப்பியன் யூனியனுக்கு வந்துட்டு அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. நிறையா நாடுகள் தூரமாக இருந்து, பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வந்து தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை மறைமுகமாக வந்து ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இப்போ ரஷ்யா என்ன பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் பார்டர் இருக்குல்ல உக்ரைனுக்கு, வெஸ்டர்ன் பார்டர் போலாண்ட் அப்புறம் வந்துட்டு ரொமேனியா, ஸோ இந்த பார்டர் எப்படியாவது பிளாக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சைட்லேருந்து தான் உக்ரைனுக்கு கண்டினியூஸாக வெப்பன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா வந்து அந்த சைடும் அவங்களுடைய இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் ஃபோர்ஸஸ் வந்து இந்த டொனஸ்க், லுகான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதிகள் இருக்குல்ல ஈஸ்டர்ன் உக்ரைனில்,
ஸோ அதுக்குள்ளே ஒரு சில பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு அங்கேயும் வந்துட்டு அவங்க மோதல் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் ஃபோர்ஸஸும் ஒரு சில இடத்துல அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நாட்டோ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டேரெக்டாக நாங்கள் வந்து இந்த வாரில் இன்வால்வ் ஆக மாட்டோம், ஆனால் பெரிய அளவுக்கு உதவிகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வேறு எந்த நாடுகள் இப்போ உக்ரைனுக்கு உதவி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வீடியோவினுடைய இறுதியில் வந்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான செய்தி, நேற்று வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ரெசல்யூஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலை வந்துட்டு இந்தியா நிராகரிச்சிட்டாங்க, சைனா நிராகரிச்சிட்டாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க. ஸோ நிறையா பேர் வந்துட்டு இந்த ரெசல்யூஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த ரெசல்யூஷனை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஆனால் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட வீட்டோ பவர் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு ரஷ்யாவே வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அதை முறியடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் ரஷ்யா வந்து வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அமெரிக்கா வந்துட்டு இதை எதற்கு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து குளோபல் லெவலில் தனித்து விடப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நாங்கள் திருப்பியும் உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா வந்து வீட்டோ பவரை அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாமல், எப்படி வந்து ரஷ்யா வீட்டோ பவர் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி சைனா வந்து யூஸ் பண்ணாமல், சைனா வந்து அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸோட இதிலிருந்து அதுலேயும் அப்சைன் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் ஏற்படுத்துது என்ன அப்படின்னா, எதற்கு சைனா வந்து இந்த இடத்துல வீட்டோ பவர் யூஸ் பண்ணல, எதற்கு வந்துட்டு ஓட்டிங் அப்சைன் பண்ணாங்க? யூஸ்வலாக இதற்கு முன்னாடி நடந்தப்பெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டோ பவர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையும் காரணம் காமிச்சு அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லை பாருங்க சைனாவே வந்துட்டு இந்த விஷயத்தில் ரஷ்யா கூட இல்லை அப்படின்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சைனா வந்து பயங்கரமான பேக்கப்பை ரஷ்யாவுக்கு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமான இம்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து வேறு இடத்துக்கு அனுப்பக்கூடியதை சைனா வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கொடுங்க, அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு ரிலீஃப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்களோட பிரச்சனை வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு கண்டினியூஸ் ஃபோன் கால்ஸ், ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் கால் பண்ணி வந்துட்டு பேசுகிறாரு, நீங்கள் வந்துட்டு எதுவும் யோசிச்சுக்காதீங்க, இந்தியா ரஷ்யா உறவு வந்துட்டு இதே மாதிரி சீராக தான் வந்துட்டுருக்கோம், இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு சில ரெக்வஸ்ட் வந்துட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இமீடியட்டாக அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்டருந்து ஒரு ஃபோன் கால். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் இந்த விஷயத்தில் ரஷ்யா எப்படி செயல்படுறாங்க, இன்வேஷன் எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உக்ரைனுக்கு இந்த விஷயத்தில் மட்டும் வந்துட்டு ரொம்பவே ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த பிளிங்கன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த கம்பெனிஸ் மேலாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ரஷ்யன் டிஃபென்ஸ் ஃபார்ம்ஸ் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. இதனால் ஃப்யூச்சரில் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஒரு பெரிய டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஒரு பெரிய டீலை சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்தியா மேலேயும் சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் டிஃபென்ஸ் ஃபார்ம்ஸ் மேலேயும் சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இந்தியா வந்து ஒரு S-400 டீல் மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து ஒரு S-500 வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பெரிய அளவுக்கு டவுட்டு தான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த S-400 டீலுக்கே அமெரிக்கா வந்து இந்தியா மேலே கேட்சா சாங்ஷனை இதற்கப்புறம் போடுறதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஒரு மேஜர் டிஃபென்ஸ் வெப்பனை மட்டும் வந்துட்டு வாங்கலை, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர் டீல்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ரஷ்யன் கம்பெனி மேலே வந்துட்டு சாங்ஷன்ஸ் போட்டால் அந்த கம்பெனியோட நம்ம எப்படி இணைஞ்சு செயல்படுறது, ஈரான் விஷயத்தில் நம்மளுக்கு எப்படி ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டதோ அதே மாதிரி ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் கிடையாதுங்க, நான் ரொம்பவே வந்துட்டு வருத்தப்படுறேன். ஸோ இதற்காகவாவது வந்துட்டு ரஷ்யா இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக போகிற ஸ்டாப் பண்ணணும். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ கூட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் தான், உக்ரைனோட பிரசிடென்ட் கிட்டே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம், ஆனால் அவரை வந்துட்டு இப்போதைக்கு போகிற நிப்பாட்ட சொல்லுங்கள், போகிற நிப்பாட்டிட்டு எங்கள் கூட வந்து பேசி நாங்கள் சொல்கிற அந்த டிமாண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவரை அக்ரி பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்பயும் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது எங்களுடைய டிமாண்ட்ஸை வந்துட்டு மீட் பண்ணிட்டா, எங்களுடைய தேவைகளை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீன்வைல் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைனினுடைய அம்பாசிடர் இருப்பார்ல, உக்ரைன் நாட்டினுடைய தூதர் இருப்பார்ல, அவரை வந்து மற்ற நாட்டு தூதர்கள் எல்லாருமே, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், இந்தியாவிற்கான சவுதி அரேபியா தூதர், ஸோ இந்த மாதிரி நிறையா தூதர்கள் டெல்லியில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது இகோர் பொலிகா அப்படின்ற உக்ரைன் அம்பாசிடரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் சுச்சுவேஷன் நினைக்கிறப்போ, நாங்கள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பங்களாதேஷில் வந்துட்டு உக்ரைன் அம்பாசிடர் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய உக்ரைன் அம்பாசிடர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தூதர்கள் எல்லாருமே வந்துட்டு சந்திச்சு பேசி வருவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வழக்கம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைனினுடைய அம்பாசிடரும் வந்துட்டு இப்போ மீட் பண்ணி பேச போகிறதா செய்திகள் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய முக்கியமான மாற்றங்கள், நிறைய பரபரப்பான சம்பவங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நான் நேட்டோ விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன்.
நேட்டோ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கோல்டு வார்க்கு அப்புறம் முதல் முறையாக எங்களுடைய ட்ரூப்ஸை வந்துட்டு எங்களுடைய நேச நாடுகளில் நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அதாவது ரெடி டு காம்பேட், போருக்கு தயாராக வந்துட்டு அவங்கள நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம். மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது. ரஷ்யா வந்துட்டு ஏதாவது ஒரு நேட்டோ மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இன்வைட் பண்ண நினச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த தாக்குதலை நிகழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா எதற்கு இப்போதைக்கு வந்துட்டு அங்கே வரப்போகிறாங்க, ஆளே இல்லாத இடத்துல வந்துட்டு நீங்கள் எதுக்கு டீ ஆத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நேட்டோவை பார்த்து நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. இந்த சுச்சுவேஷனில் ஸ்வீடன் வந்து வேற லெவல் வேலை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு மிகப்பெரிய லெவலில் இராணுவ உதவியை இப்போ வந்து ஸ்வீடன் தான் வந்துட்டு வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்களாமா, முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து உக்ரைனினுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் வந்துட்டு இப்போ நேட்டோவில் இணையிற அந்த விஷயத்தில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. ஸோ ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் நேட்டோவில் இல்லை போல இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த நேட்டோ மீட்டிங்கில் ஆனால் ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஃபின்லாண்டினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா கூடிய சீக்கிரம் நாங்களும் நேட்டோவில் இணைவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வீடன் ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நேட்டோவோட ரொம்ப க்ளோஸு. ஸோ இப்போ ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் இப்படி சொன்னது ரஷ்யாவை மிகப்பெரிய லெவலில் காட்டப்படுத்தியிருக்கு. ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது அதற்கான விளைவுகளை ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் சந்திப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நாட்டோவில் இணைஞ்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதற்கான தக்க பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன், அந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்கு, டோட்டலாக வந்துட்டு பெரிய லெவலில் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா வந்து இந்த யுத்தத்தை திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், இன்னும் ஒரு 3-4 நாட்களில் வந்துட்டு முடிச்சாகணும், அப்படி இல்லாட்டி ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்துட்டு ரஷ்யா வந்து கைப்பற்றினாங்களே, அந்த பிளான்ட் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷனில் இல்லை. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் ஆல்ரெடி டேமேஜ் ஆனது 1986ல். அதுலேருந்து இன்னமும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து கசிஞ்சு வந்துட்டுருக்கு, யுரேனியம் வந்து வெளியே லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை வெளியே வராத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணி மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் போட்டு ஷீல்டு எல்லாம் போட்டு எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து உக்ரைனை கேப்சர் பண்ணாங்கல்ல, அந்த டயத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு பேட்டில் வந்துட்டு நிகழ்ந்தது உக்ரைன் ஃபோர்ஸஸ்க்கும் ரஷ்யன் ஃபோர்ஸஸ்க்கும் இடையில. ஸோ அந்த பேட்டிலுக்கு அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸினுடைய அந்த கதிர்வீச்சு, அந்த ரேடியேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளெல்லாம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த பேட்டிலில் நடந்த அந்த இம்பேக்ட் வந்து கசிவை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை விஷயம்டா வந்துட்டு பண்ணுவீங்க, டே ஆப்ப அடிக்கிக்கிட்டே போகிறீங்க இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ விஷயங்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். ஸோ 2-3 நாள்லேயே இவ்வளோ சம்பவங்கள் நிகழ்ந்துருச்சு, இதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டு தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பலி எண்ணிக்கை 1500 மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சொல்லிடுவாங்க. திருப்பியும் கடைசியாக நேற்று வீடியோவில் சொன்ன அதே விஷயத்த சொல்லிக்கிறேன், இதில் யார் ரொம்ப பாவம் அப்படின்னா உக்ரைன் நாட்டை சேர்ந்த மக்கள் தான் வந்துட்டு ரொம்ப 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 பாவம். இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறதில்ல, இந்தியாவில் நடக்கிற மாதிரி சிரியாவில் நடக்கிற மாதிரி இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக போகத்தான் வந்துட்டு போகுது. அமெரிக்கா என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்மளும் பார்க்க தான் வந்துட்டு போகிறோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறையா முக்கியமான அப்டேட்ஸோட இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.